வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஏபிகே விளாக்ஸ்ல முருங்கத்தலை பத்தி நாம வந்து நிறைய வீடியோ பார்த்திருக்கோம் முருங்கத்தலை பவுடர் முருங்கத்தலை பொரியல் அப்புறம் இன்னைக்கு முருங்கத்தலையில பக்கோடா போட்டது இன்னும் வெளியில விடல இருக்கு வெளியில விட்டுருவோம் இன்னைக்கு அதிகமான சக்தி முருங்கக்காயில பார்த்தோம் முருங்கத்தலையிலயும் பார்த்தோம் இதோட மீர்ன சக்தி வந்து அதிகமா இருக்குது அப்படின்றதுனா முருங்கப்பூ முருங்கப்பூல பாத்தீங்கன்னா முருங்கக்காயோட இது வந்துரும் முருங்கத்தலையோட சத்து வந்துரும் இதோட முருங்கப்பூவோட பட்டையோட சத்து வந்துரும் அந்த முருங்கப்பூல என்னென்ன எப்படிலாம் இருக்குது அப்படினா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது எல்லா விஷயமும் அதுல அடங்கி இருக்குங்க தனித்தனியா பிரிக்கணும்னு அவசியமே கிடையாது இரத்த விருத்தி அதிகமாகுங்க தாய்மார்கள் பால் கொடுக்கும் தாய்மார்கள் பாத்தீங்கன்னா முருங்கப்பூ பனைக்கு சாப்பிட்டா பால் உற்பத்தி ஆவறதுக்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குங்க ரத்த சோகை டோட்டலாவே போயிடும் வளர்ச்சிக்கல் அறவே நீங்கிருங்க வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த முருங்கப்பூவை நாம உணவுல எடுத்துக்கணும் இத வந்து எல்லாரும் இந்த முருங்கப்பூவை எடுத்துக்கலாம் வில்லேஜ் சைடுல பாத்தீங்கன்னா நிறைய முருங்கப்பூலாம் இருக்குங்க கிராமப்புறத்துல வந்து அதிகமான ஒரு வசதி வாய்ப்புனா கீரை வகைகள் காய் வகைகள் பழ வகைகள் அருமையான தண்ணி எல்லாமே நிறைந்தது வந்து கிராமப்புறங்க அந்த கிராமப்புறத்துல இருந்து நம்ம எது சத்தான பொருட்கள்லாம் சாப்பிடணும்ன்றது நம்ம இத வந்து வெளிப்படுத்தணும்ங்க மக்களுக்கு வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகி வெளியில போகணும் எது அருமையான சக்தி உள்ளது உடலுக்கு எது எது எடுத்துக்கிறது அப்படின்றத நம்ம ஏபிகே விளாக்ஸ் உடைய விருப்பங்க இன்னைக்கு வந்து நாம முருங்கப்பூவை நம்ம எப்படி சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றது வீடியோல பார்க்கலாம் இப்போ வந்து முருங்கப்பூ முருங்கத்தலை மரம் இருக்குங்க காட்றேன் இத இன்னைக்கு பறிச்சுக்குவோம் பறிச்சு கொண்டுட்டு போய் இன்னைக்கு முருங்கப்பூ சுக்கா வறுவல் செய்யலாங்க வாங்க பாப்போம் பெருசா இருக்கு உங்களுக்கு வெயில் அதிகமா இருக்கனால அப்படியே ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்போஸ் ஆகுது பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க முருங்கப்பூ முருங்கத்தலை இது மாதிரி நாம பறிச்சு இன்னைக்கு முருங்கப்பூ சுக்கா வறுவல் அருமையான பூங்க இது அப்படியே நம்மளுடைய உடலுக்கு தேவையானத நம்ம அப்படியே எடுத்துக்கலாங்க அருமையான எனர்ஜிங்க காய் எப்படி பாருங்க இதோ அப்படியே பிஞ்சு விட்டுட்டு இருக்குங்க இடம்னா பூவுலாம் உதிர்ந்துரும் எல்லாம் காயா மாறிரும் அதுக்கு முன்னவே நாம வந்து இத பயன்படுத்தணும் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஒருடைய தருணத்துல இந்த பூவை யூஸ் பண்ணணும்ங்க மலரறதுக்கு முன்னவே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா முட்டையில போட்டு எப்படி செய்யறதுன்றது நாம ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துக்கிறோம் பாருங்க முட்டையாட சேர்த்து செஞ்சுட்டு சப்பாத்தியும் பூரியும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் இன்னைக்கு முருங்கப்பூ சுக்கா வறுவல் பாருங்க இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும் முருங்கத்தலையாட பூ கிடைக்கும் அப்ப அந்த பூவை மட்டும் தனியா எடுத்து யூஸ் பண்ணலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப இது மெமரி பவர்ங்க அதிகமான மெமரி பவர்ங்க குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க வாங்க பாப்போம் வீட்ல இத வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி எப்படி சமைக்கிறதுன்றது வீடியோல பார்க்கலாங்க பாருங்க நம்ம முருங்க மரத்துல இருந்து பறிச்சிட்டு செடியடே அப்படியே நாம கொத்து கொத்தா உடைச்சிட்டோம் ஏனா வந்து அங்க இருந்து பறிச்சு கொண்டுட்டு வரதுக்குள்ள பூல டேமேஜ் ஆயிரும் கொண்டு வந்து நாம இந்த மாதிரி தனி தனியா பூ மட்டும் தனியா எடுத்துக்கணும் பாருங்க இப்படிட்டு இப்படி பூ மட்டும் தனியா எடுத்துக்கறோம் பாருங்க இவ்வளவு தாங்க இப்போ நாம இத என்ன செய்யறன்னு பாருங்க இவ்வளவு தான் பூ இன்னைக்கு வந்து நாம முருங்கப்பூ சுக்கா வறுவலுக்காக நாம இத எடுத்துக்கறோம் பாருங்க எவ்வளவு பூ இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ நாம இந்த பூவை எப்படி ரிமூவ் பண்ணனும் குச்சி தனியா பூ தனியா எப்படி ரிமூவ் பண்ணனும் இந்த மாதிரி அப்படியே லேசா இழுத்தீங்கனா பூ மட்டும் வந்துரும் பூவை கசக்காம எடுத்துக்கணும்ங்க இந்த மாதிரி குச்சி இல்லாம முக்குல இருந்து பூ வரைக்கும் எல்லாமே எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸிங்க இத மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி தான் ஈஸியான இது மெத்தட்ங்க இது பெரிய கஷ்டமலாம் ஒண்ணும் கிடையாதுங்க இங்க பாருங்க இப்படி எடுத்துக்கலாங்க ஒண்ணு கிர விடாதீங்க இது ரொம்ப ஹெல்தானதுங்க இந்த பூ பொறுத்த அளவுக்குங்க ஆண்களுக்கு வந்து ரொம்ப பாஸ் இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது பாருங்க அப்படிட்டு வீரிய தன்மைங்க அருமையா இருக்கும் ரொம்ப ஆரோக்கியம் ரத்த விருத்தி உடல் பெயின் வந்து டோட்டலா குறைங்க முருங்கப்பூவை பொறுத்தளவுக்கு
உடல் பெயின் வந்து டோட்டலாகவே குறையும். கண் பார்வைக்கு அருமையாக இருக்குங்க. ரத்த நாளங்கள் சூப்பராக இருக்கும். அதை விடங்க நமக்கு வந்து சுகர் பிபி வந்து நார்மலாக இருக்குங்க. முருங்கைப்பூவை பொறுத்தளவுக்கு முருங்கைப்பூ இன்னும் கண்ணுக்கு ரொம்ப சிறப்புங்க. சொல்ல போனீங்கன்னா முருங்கைப்பூவில் வந்து என்ன இருக்குது, எதுலேயும் இல்லாத விஷயம் முருங்கைப்பூவில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பாலாடைக்கிற நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பாலாடையை விட 4 மடங்கு முருங்கைப்பூவில் இருக்குங்க எல்லா சத்தும். முருங்கைப்பூ போட்டு தோசை பண்ணலாம், முருங்கைப்பூ அடை பண்ணலாங்க, முருங்கைப்பூ போண்டா பண்ணலாங்க, உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி, முட்டை போண்டா மாதிரி சூப்பராக இருக்குங்க. முருங்கைப்பூவில் போண்டா போட்டால் நிறைய இருக்குங்க. இந்த முருங்கைப்பூவில் வந்து நம்ம செய்ய வேண்டியது நிறையா இருக்குது. மக்களுக்கு இது ஏதோ ஒரு வழியில் இந்த முருங்கைப்பூ வந்து உள்ளுக்குள்ளே இருந்த எனர்ஜிக்கு போகணும். அந்த மாதிரி நம்ம வீடியோக்குள்ளே வந்து நிறைய செய்ய வேண்டியது இருக்குங்க. பாருங்கள் எப்படின்ட்டு பாருங்கள். பூ வந்து அந்த குச்சியெலாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக நம்ம சாப்பிட்ற அளவுக்கு பூவை வந்து க்ளீன் பண்ணியாச்சுங்க. இப்போ நாங்கள் எப்போவுமே என்ன செய்வோம்னா, ஒரு கீரை வாங்கினாலே காய் வாங்கினாலும் பச்சை தண்ணியில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சளும் போட்டுருவோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணுவோம். அந்த மெத்தேடு வந்து உங்களுக்கும் நான் கொடுக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வந்து காட்டுறேங்க. பூவை பொறுத்தளவுக்கு பொண்ணு மாதிரி கையாளணுங்க, ரொம்ப போட்டு அமுத்தக்கூடாதுங்க. இங்கே பாருங்க, இப்படின்ட்டிங்கன்னா போதும். இப்படி வச்சுட்டு 1-2 நிமிஷம் விட்டுறணுங்க. அப்படியே தண்ணியிலே 1-2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்கணுங்க. இப்போ உங்களுக்கு இதை நலைக்கிறத மட்டும் காட்டுறேங்க. இப்போ இதை வந்து கொண்டு போயிட்டு வெளியில் ஊற்றிட்டு வேறு ஒரு தண்ணியில் க்ளோஸ் பண்ணி நம்ம அலசி கொண்டுட்டு வந்துட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாங்க. அவ்வளோதாங்க. இது 1-2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணியை எடுத்து வடிச்சுக்குவோம். எந்தோடைய கிருமி நாசி இருந்தாலும் நமக்கு வந்து இதோட ரிமூவ் ஆயிருங்க. மறுபடியும் நமக்கு வந்து எதோட வராதுங்க. இவ்வளோதாங்க. இப்போ இன்னும் நல்ல தண்ணி ஊற்றி இன்னும் 1-2 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. வாஷ் பண்ணிவிட்டு சமைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்கள், முருங்கைப்பூவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. 2 டைம் தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோங்க. இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்குறங்க, வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கிறோம். தக்காளி பழம் ஒரு அரைப்பழங்க. கொஞ்சம் புளிப்பு இருந்தால் இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டுங்க, ஒரு கொஞ்சம் வரமிளகாய் 2 எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காய் வேணுன்ற அளவுக்கு, தேங்காய் துருவல் வேணுன்ற அளவுக்குங்க. இவ்வளோதாங்க. இதுக்கு வேணுன்றது கடுகு உளுந்து, தாளிக்கிறதுக்கு பெப்பர் தூளுங்க, உப்பு மஞ்சள் கடலெண்ணெய்ங்க. இவ்வளோதாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடுங்க. இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சுவையை விட சக்தியை விட ஒரு ஆணுக்கு இது ரொம்ப வேண்டிய விஷயம். நல்ல ஒரு எனர்ஜிங்க இது. ஹெல்த்து ஃபுட்டாக மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுத்துக்கணுங்க, உணவில் எடுத்துக்கணுங்க. 1-2 மாதத்துக்கு 1 முறை 3 மாதத்துக்கு 1 முறை எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா பூவாடை இருக்கிற கீரையை வாங்கிட்டு வந்துக்கலாம். ஏன்னா டவுனில் இருக்கிறவங்களுக்கு, கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 1 டைம் இவ்வளோ பூ உடைக்கலாம். 1-2 மாதத்துக்கு தொடர்ந்து இருக்கும் பூ, அதுக்கு மேலே இருக்காது, 3 மாதம் இருக்காது, மறுபடியும் தொடர்ந்து வரும். வீரியத்தன்மை அதிகங்க. இந்த முருங்கைக்கீரையை பொறுத்தளவுக்கு ஆண்களுக்கு வந்து வீரியத்தன்மை அதிகம். முருங்கைக்கீரை முருங்கைக்காய் கிடையாதுங்க, முருங்கைக்காயோட பிஞ்சுங்க. அதை நம்ம ஒரு தனி வீடியோ மேக் பண்ணணுங்க. சுவை அருமையாக இருங்க, உடல் ஹெல்த்தாக இருக்கும், டோட்டலாக பாடி பெயின் இருக்காதுங்க. இதை பொறுத்தளவுக்கு அருமையான விஷயங்க. நல்ல சக்தி உள்ளது. தலையை விட காயை விட இது வந்து அதிகம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இதெல்லாம் இதுக்கு உண்டான விஷயங்க. இப்போ தாளிச்சு விடலாங்களா? தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கல்லெண்ணெய், வரமிளகாய் 2 வரமிளகாய், தாளிப்புக்கு 2 கடுகுங்க, லைட்டாக 1 பிஞ்சு கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க, கருவேப்பிலை போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம் நல்லா 10 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி 1 சின்ன தக்காளிங்க, நல்லா சூப்பராக இருக்குங்க.
முருங்கைப்பூ கிடைச்சா விடாதீங்க. ஏற்கனவே முட்டை போட்டு செஞ்சுருக்குறோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். முட்டை இல்லாமல் செய்கிறது இன்னும் அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக முருங்கைப்பூ கிடைச்சா விடாதீங்க. இந்த வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு ஒரு பிஞ்சு உப்புங்க, இஞ்சி பூண்டு சேர்க்குறேங்க ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனுங்க. வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கு அப்புறம் அது போட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடணும். நல்லா அந்த ஸ்மெல் இருக்கக்கூடாதுங்க. ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். இதில் என்னென்னா மிளகாய் தூள் போடாமல் மிளகு தூள் போட்டு செய்கிறேங்க. மிளகு வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. ஏ டு ஜெட்டு உச்சி முதல் பாதை வரை எல்லா விஷயத்துக்கும் மிளகு நம்ம சேர்த்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு அந்த காலத்துலலாம் மிளகு தாங்க சேர்த்துக்குவாங்க, மிளகான்றது அதுக்கப்புறம் வந்தது தானுங்க. அதனால் இன்னைக்கு மிளகு மட்டும் நிறைய சமையலில் மிளகு சேர்த்திக்கோங்க. வாரம் ஒருக்கா வெண்பொங்கல் செய்யுங்க, அதில் மிளகு சேர்த்துங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம உடம்புக்குள்ளே மிளகு போகணுங்க. இப்போ இந்த பூ போட்டுக்கலாங்களே, முருங்கை பூ சுத்தம் பண்ணி ரெண்டு டைம் கழுவிட்டோம். நீங்களும் சுத்தமாக கழுவி விட்டு அப்புறம் போடுங்க. சீக்கிரம் குயிக்காக வெந்துருங்க. கர்ப்ப கால பெண்களுக்கெல்லாம் இன்னும் சிறப்பு. பெண்கள் இந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கெல்லாம் முருங்கைக்கீரை, முருங்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. கண்டிப்பாக விடாதீங்க. முருங்கைக்காய் மரத்தை பார்த்தாவே ஒரு பை கொண்டு போய் என்னென்ன தேவை இருக்குதோ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துடுங்க. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாங்க. அதே போதுமானதாக வெந்து போடுங்க. ஒரு ஹாஃப் பாயில் வேகட்டுங்க, உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் பூ நல்லா துருவி வச்சு தேங்காய் பூ போட்டு தேவைக்கு தேவை எடுத்துங்க, நிறைய வேணுனாலும் எடுத்துங்க. பூ தப்பு வராது, தேங்காய் சாப்பிட்றது நல்லது. அதுதான் இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா முட்டை உடச்சி ஊற்றி முட்டை போட்டுக்கலாம். நம்ம பார்த்து டேஸ்ட்டாக செஞ்சுக்கிறது தானேங்க. ஆனால் தேங்காய் பூ போட்டு இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுங்க. முருங்கைப்பூ சுக்கா வறுவல் முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துக்கணுங்க. இதுதான் முருங்கலை முருங்கைப்பூ சுக்கா வறுவல். பாரு நல்லா இருக்குங்களா பாருங்க. இப்போ நாம் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படின்ட்டு. ஏன்னா நம்மால் வந்து டேஸ்ட் பண்ணணும், அப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கம 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 கமன்ருக்குப்பா. இதோடங்க சப்பாத்தி வச்சு சாப்பிடுங்க, பூரி வச்சு சாப்பிடுங்க, அப்படியே ரெண்டு மடித்து அப்படியே சாப்பிடுங்க. சுவை அருமையாக இருக்கும். சாதத்தில் சாப்பிட்டாலும் சுடு சாதத்தில் சாப்பிடணும். பாருங்கள் நான் ஒரு ரெண்டு வாய் எப்படி அவங்க உப்பு போட்டுக்கிறாங்க. இன்றைக்கி எங்கள் மனைவியுடைய ப்ரிப்பேருங்க. வேறு லெவலுங்க. உப்பு காரம் அந்த மிளகுடைய ஃபேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு சளி தகுந்த மாதிரி அவங்களுக்கு கட் பண்ணியிருக்கிறாங்க. நமது நண்பர்கள் அனைவருமே வந்து இந்த முருங்கைப்பூவை எடுத்துக்கோங்க. இன்னொரு பெட் சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க.
இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10 days 5 days கழித்து உங்களுடைய உடல் எப்படி ஆக்டிவ் இருக்குன்ற மட்டும் எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. இதனால் நல்ல பயன். முருங்கையை பற்றி இன்னும் நிறைய வீடியோ போடுங்க சார் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய ஒபீடியன் எனக்கு வேணும். அதுக்கப்புறமா தான் நம்ம சேனலை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ண விரிவுபடுத்தணும். என்னென்ன டிஷ் போட்டால் மக்களுக்கு வந்து நல்லது அப்படின்றது உங்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கணும். இத்துடன் நம்ம இந்த வீடியோவை என்ன முடிவு வச்சுக்கலாங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.